ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு லேப்டாப் சொல்லுங்கன்னு. நான் வந்து ஒரு லேப்டாப் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆன்லைன் கிளாஸஸ்க்காகவும், ப்ளஸ் வந்து நான் போர்ட்டபிலிட்டி கொஞ்சம் மூவிங்கில் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பெட்டராக ஒரு லேப்டாப் இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அது வீடியோ ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அண்டு மோர் தென் தட், இந்த வீடியோ வந்து நான் இப்போ இருக்கிற என்வரான்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் கொஞ்சம் வெளில எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி இங்கே எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசுஸ் 15-inch லேப்டாப். ஸோ 10th ஜென்ரேஷன் ஐஃபை ப்ராசரோடைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசர் அது. ஸோ அது வந்து உங்களுக்கு நிறையவே இப்போ மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு ஓரளவுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு அப் டு ஒரு 50-60 ட்ராக்ஸ் நீங்கள் வந்து பேரலாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ப்ளஸ் வந்து 8GB ரேம், 512GB SSD சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அன்பேக்கிங் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலான பாக்ஸ், அதுக்கப்புறம் பேக் சைட் பாருங்கள். ஸோ இதான் மாடல் நம்பர். ஸோ லேப்டாப் இது. ஸோ மேனுவல்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், HDD எக்ஸ்பேன்ஷன் கிட் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஐ மீன் இன்டர்னலாகவே நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் இப்போ புதுசாக வாங்கின லேப்டாப். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஆஃப்டர் த லாக்டவுன் வந்து நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து நான் சூஸ் பண்ணது வந்து 512 SSDயில் இருக்குது. கூடவே நம்ம வந்து 1TB இல்லை 2TB நம்ம SSDயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நார்மல் ஹார்ட் டிஸ்க்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் மெமரி எக்ஸ்பான்ஷன் உண்டு. நான் மற்ற லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சர்ச் பண்ணும்போது அந்த மெமரி எக்ஸ்பான்ஷன் இல்லை. ஸோ இதில் ஒரு 8GB இருக்குது ஆல்ரெடி. அது இல்லாமல் நான் வந்து ஒரு இன்னொரு 8GB ஆர் 4GB எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அப் டு 12 ஆர் சம்திங். ஸோ அதனால் வந்து நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ராக்ஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய மிக்சிங் அப்போ நிறைய ட்ராக்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து இதோட பர்பஸ் என்னென்னா, அதுக்கு வந்து நான் வந்து இது இதுலேயே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்பில்ட்டு GPU வரும், இன்டலோடைய கிராஃபிக் கார்டு. இது வந்து என்விடியா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்விடியா வந்து டெடிக்கேட்டட் 2GB ரேம் இருக்கும், இல்லைங்களா, வீடியோ ரேம் இருக்கும். ஸோ அந்த வீடியோ ரேம் 2GB இருக்கிறதுனால நமக்கு வந்து எனக்கு மெயினாக வந்து வீடியோ எடிட்டிங், அந்த மாதிரி யூடியூப் வீடியோ எடிட்டிங் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டாஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மியூசிக் ப்ரொடக்ஷனில், அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 51,500 போட்டிருந்தாங்க. ஸோ கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாம் போக 49,500 சம்திங் வாங்கினேன். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஏசுஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு. ஸோ லெனோவா, ஹெச்பி அதுமாதிரி ஓகே, நல்ல பிராண்டு தான். பட் ஏசுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ மதர் போர்டு மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப அவங்க தான், கிராஃபிக்ஸ் பேஸ்ட் மதர் போர்டெலாம் அவங்க தான் நிறைய பண்ணுறாங்க. அண்டு ஏசுஸ் வந்து நான் இன்னும் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதோட நேவிகேஷன் அண்டு அந்த ஹார்ட்வேர்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஏசுஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஒன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் USB-C போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஏர் வண்ட்டு, HDMI கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் USB-3 போர்ட் இருக்குது. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா USB போர்ட் 2 இருக்குது, ரெண்டு போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கென்சிங்டன் லாக் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் காம்போ, மைக்ரோ SD கார்டு இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பவர் LED. ஸோ இந்த கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மல் சிக்லெட் போர்ட் நம்ம நார்மலாக எல்லா லேப்டாப்லேயும் இருக்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ 15-inch கொஞ்சம் கை வச்சுக்கிறது வசதியாக இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக் பேடே தனியாக இருக்குது. ஸோ அது வந்து சமயத்தில் யூஸாக இருக்குது.
ஸோ ட்ராக் பேட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபிங்கர் பிரிண்ட் லாகின் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம இதோட பூட்டிங் டைம் பார்க்கலாம். ஸோ பூட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 12 seconds தான், ஓகேங்களா? ஸோ 12 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பூட் ஆகி வந்துடும் நம்ம SSD யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் இப்போ FS ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டெமோவே ஒன்று எடுத்துருக்கேன். அந்த டெமோவில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிறைய ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 30-35 ட்ராக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில். ஸோ இப்போ ரன் ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிபியு பவர் வந்து 27-30% தான் மேக்ஸிமம். ரேமும் பார்த்திங்கன்னா 843 MB தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இதில் நிறைய ஆடியோ ட்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஸோ அதோட மெமரி வந்து இன்னும் ஜாஸ்தியாகிற சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதோட டாஸ்க் மேனேஜர் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. எப்போ ஸ்டுடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சிபியு மெமரி எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸாக இருக்குது. ஸோ சிபியு பாருங்கள் அவ்வளோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய ட்ராக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு 60 tracks வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு. நீங்கள் வந்து ஒரு டைட் பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா இந்த i5 வாங்க, இல்லைனா ஒரு i7 அது மாதிரி வாங்குறது பெட்டர், ஓகேங்களா? மினிமம் 8 GB இருக்கணும். டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் ரேம் இருந்தால் பெட்டர். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் அதர் பர்பஸ் இப்போது கேம்ஸ் அதுமாரி நீங்கள் ப்ளே பண்ணால் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் என்ன மாடல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கின ஒரு பிராண்டு லேப்டாப்பு பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதுமாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கள். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.